100 தொடுமா? 101 11 முக்கா ஆகுது. இன்னைக்கு சண்டே. ஆளே வேற மாதிரி இருக்க. ரோலெக்ஸ், அவன் பேர் டில்லி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஓகே, எங்கடா வெயிலில் போயிட்டு இருக்க அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. இன்றைக்கி சண்டே. நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். என்னடா ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறது இல்லாமல் ஒரு வீடியோவை போடுவேன் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க, ஒரு சில பேர் கம்பெனியில் கேட்பீங்க. பட் எவ்வளோ நாள் ஆச்சு நாங்கள் மீட் பண்ணி அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக 2017 ஐடிஐ முடித்தோம். அப்போ பார்த்தது அதில் ஒரு 3 வருஷம், இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கணக்கு, 7 வருஷம் ஆச்சு நம்ம நாங்கள் பார்த்து. பட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதமாக பேசிகிட்டு இருக்கோம், ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் மீட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. நம்ம ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் இருப்போம். அவன் வந்து எங்கேயோ ஒர்க் பண்ணுறான், உங்களுக்கு ஐடிஐ படித்தேன், அதுக்கு தான் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறான், வெல்டிங் ஒர்க் பண்ணுறான். சரி ஓகே, காலையிலே ஃபோன் பண்ணான், என்னடா இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேண்ணா அப்படின்னு கேட்டான். ஓகேடா வரண்டா, லொக்கேஷன் அனுப்பிச்சான். லொக்கேஷன் பார்த்தேன், கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் வருது. நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நினச்சேன். பட் 10 கிலோமீட்டர்லாம் முக்கியம் இல்லை, நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. வீட்டில் வந்து படத்துக்கு போகிறேன், கில்லி படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், இவ்வளோ தூரம் ஏன்டா வெயிலில் போயிட்டு வர அப்படின்னு கேட்பாங்க. அதனால் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியெலாம் தாண்டி இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு பம்மல் கிட்டே வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம அப்படியே பெட்ரோல் போட்டுன்னு சட்டுன்னு போகிறதுனா ஒன்று வெயில் தான் செம்மையாக அடிக்குது. 11:30 வெயில் அடிக்குது. ஏன்டா இந்த டைம் கிளம்பி போகிறேன்னா, காலையிலே நான் ஏஞ்சதே லேட்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 10 தான் ஏஞ்சேன். வீட்டில் அங்கே போய்ட்டு வா, அங்கே போய்ட்டு வா, அது ஏற்றுனோம், அது ஏற்றணும், சண்டே கறி ஏற்றுனுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எடுத்து கொடுத்துட்டு பொறுமையாக கிளம்பலாம். ஏன்னா அவனும் சொன்னான் ஒரு 11:30 ஒரு 12 மணிக்கே வாடா அப்படின்னா. ஓகே, நம்மளும் கிளம்பியாச்சு. டைமு 11:45 ஆகுது. போயிடலாம், இன்னும் ஒரு இங்கே எல்லாமே ஃபுல்லாக டிராஃபிக்கு, டிராஃபிக்லாம் இல்லை, சின்ன சின்ன வளைஞ்சு வளைஞ்சு போவோம். நம்ம குன்றத்தூர் போயிட்டா அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான், சல்லுன்னு போயிடலாம். சரி, 200 ரூபாய்க்கணும். என்னடா இதை கம்பெனி நினச்சேன், எங்கே இருக்குது? ஃபுல்லாக ஃபுல்லாக வெயிலாக இருக்குது, காடு மாரி இருக்குது. ஆளே வேற மாதிரி இருக்க. ஆமாம், நம்ம இந்த கொஞ்சம் இல்லை, ரொம்பவே குண்டாகிட்டேன். நீ ஆளே மாட்டுக்கிற, ஒல்லி ஆகிட்டுக்கிற மாரி இருக்க. எப்படி போகுது வேலை? இங்கே இது அங்கே தான் ஒர்க் பண்ணுறதா இல்லை தங்குற இடமா? என்ன மாரி வெல்டிங்? ஓகே ஓகே, இங்கே எப்படி வந்த? ஓகே ஓகே, நான் தாண்டி போயிட்டேன்டா ஒரு 2 கிலோமீட்ரு. மேப் அதான் நான் மேப் பார்க்கல. சரி அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்தேனா அப்படியே போயிட்டேன், போயிட்டு அதுக்கப்புறம் மேப் பார்த்து அப்படியே 1 வேலே வந்தேன். பாம்பா பேசுறது தானே? பாம்புக்கிட்ட பேசுறது தான்றா. பொதிச்சிட்டியா? என்ன பாம்பு? சண்டே ஆனால் லீவா? ஓகே ஓகே. ஓகே ஓகே. எப்போ ஊருக்கு போன?
ஓட்டெலாம் வந்துச்சு அவனுக்கு. ஆ எனக்குலாம் ஓட்டே வரலடா இன்னும். ஹாய் கைஸ், ஓகே நம்ம வந்து போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தாச்சு. நான் எல்லாமே வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் அது வந்து எதுவுமே வாய்ஸ் கேட்கவே இல்லை. நான் வந்து அப்பயே நினச்சேன், சரி நம்ம மைக் ப்ராப்ளம், இதை நம்பி நம்ம வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் நான் வந்து அனங்காபுத்தூர் கிட்டே வந்து தான் வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்தேன், சரி வாய்ஸ் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக நம்ம வந்து அனங்காபுத்தூர் பிரிட்ஜுக்கு கீழே தான் நின்றுருக்கு, மேலே தெரியுது. கரெக்டாக சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மோரி போவோம், அதான் நின்று இருக்கான். சரி வந்து செக் பண்ணி பார்த்தேன், சரி ஃபுட்டேஜ்லாம் இப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா நேற்று இல்லை முன்னே நேற்று ஒரு வீடியோவை நம்ம ஷூட் பண்ணியிருப்போம், ஸ்விக்கி ஜொமேட்டோ வீடியோ, அதுலேயும் வந்து வாய்ஸ் வரல. சரி போக மோஸ்ட்ல ஒரு ஆளுக்கு வாய்ஸ் வந்துச்சு, சரி அதை நம்பி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். பட் அவங்ககிட்ட பேசிகிட்டே வர மோஸ்ட்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன், அதில் சுத்தமாக வாய்ஸே வரல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆகுதுன்னா 5:27. நம்ம வந்து கரெக்டாக 12:15 போயிருப்போம், கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அவன் கூட இருந்தோம், நல்லா பேசினோம். 7 இயர்ஸ், 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவனை மீட் பண்ணோம், நம்ம கூட படித்த பையன்றதால் ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நிறைய சாப்பிட்டோம், நிறைய ஜூஸ், ஏன்னா வெயில் தாங்க முடியல, நிறைய வந்து செலவு பண்ணான். பட் நம்ம வந்து என்கிட்ட காசு அவ்வளோ இல்லைன்றதால லைட்டாக தான் செலவு பண்ணேன், ஒரு 100 ரூபாய் 200 ரூபா தான் செலவு பண்ணியிருப்பேன். பட் அவன் தான் நிறைய செலவு பண்ணான். ஓகே என்னென்னா நான் வர மோஸ்ட்லி மோட்டோ விலங்குலேயும் சொன்னேன், பட் செக் பண்ணி பார்த்தா சத்தியமாக நான் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டேன், ஏன்னா வாய்ஸே சுத்தமாக கேட்கல. பட் நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மைக் ஆர்டர் போட போகிறேன், அது எவ்வளோ ஆகும்னு தெரியல. பட் ஏன்னா மைக் இல்லாத நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி எரிப்பாகுது. சரி ஓகே கைஸ், இதான் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து, ஏன்னா ரொம்ப நான் வந்து எடுத்துகிட்டு போக விரும்பலை, ஏன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஏ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஏன்னா நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே கொண்டீங்க நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே எங்கே போனாலும் சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டுப்போங்க, தலைக்கவசம் முகக்கவசம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், ஓகே கைஸ் பாய்.